தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு இடையேயான இருக்கை தொடர்பான பிரச்சனை குறித்து திமுக பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி அவரது பாணியில் கலாய்த்து தள்ளி உள்ளார் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் இருந்து அது ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு அதை கட்டிட்டு வந்துட்டான் சாந்தி முகூர்த்தத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணை எப்படி பேசுறதுன்னு தெரில அவனுக்கு ்தான் வேணும் தேடி ஒன்றும் ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டா இருக்குங்க அப்புறம் கட்டிக்க வச்சாச்சு அப்புறம் உன்னையே கூப்பிடாம யாரை கூப்பிடுற எப்படிறா ஆரம்பிக்கிறேன்னு தெரில அவனுக்கு இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு இருக்கான் அது தொடங்கிட்டேன் அதுக்கு அந்த பிள்ளை போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் இவனுக்கு என்னன்னா நம்மளை எப்படிரா அவ கண்டுபிடிச்சா நம்ம மேட்ரிவளுக்கு தெரிஞ்சு ஊச்சி போல இருக்குன்ட்டு ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் இருக்கான் அது எப்படி எனக்கு தெரியும்னா பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஆறாவது வார்டில் இருந்தீங்க நான் ஏழாவது வார்டில் இருந்தேன் ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு இது யாரும் இல்லை ஓபிஎஸ் ஏபிஎஸ் தான் அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்தை பார்த்தீங்களா எதிரும் புதிருமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தோம் இப்படி புழைக்கிற புலப்புக்கு பேசாமல் நாகசாமி கோயில் வாசலில் உட்காந்து தர்மம் எடுத்து பொழச்சிக்கிறலாங்கிற பக்கத்தில் ஓபிஎஸ்ஸே விருந்தா பிடிக்காத ஆள் கூட எப்படியா நாள் முழுதும் உட்காந்துருக்குது என் தலைவர் தான் இறக்கப்பட்டு இம்சை தாங்க முடில அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை கொடுத்தார் நேற்று ஓபிஎஸை தூக்கி அங்கே போட்டு உதயகுமாரை ஆர் உதயகுமார் முன்னாள் அமைச்சரை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக்கணும்னா ஒரு அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறார் நீண்ட நெடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு பிறகே எதிர்கட்சி துணைத் தலைவராக எங்கள் உதய அப்போ தான் கதாபா சொன்னார் எங்கையா போராடீங்க எங்கள் முதலமைச்சர் இறக்கப்பட்டு கொடுத்தாருயா நீங்கள் ஒன்றும் போராட்டமே நடத்தலைன்னார் அந்த கட்சி கிடக்கிற கிடருக்கு எங்கள் திண்டுக்கல்ல இருக்கார் கட்சியினுடைய மூத்த தலைவர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் மேடையில் ஒரு தடவை நாம் மிக கஷ்டப்பட்டு உழைத்து தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு அதிமுக மாற்றி சொல்லிட்டே சொன்னது சொன்னதுதான் பைபிள் சொல்லிருக்காங்கல்ல சொன்னது தான் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க